ரமேஷ், சுரேஷ், இந்த பிசினஸ் ஆது நமக்கு கை கொடுக்குமா? கொடுக்கும். லெட்ஸ் ப்ளே. பாப்பா ஃபோன் நம்பரோட இருக்கு. ஹலோ சார், என் கார்ல ஒரு போட்டோ இருந்துச்சு. பிடிக்கலன்னா கிழிச்சு போட்டுருங்க. நோ நோ, எக்ஸ்ட்ராஆர்டினரி. அப்ப நேரா பீச் ரூட்டுக்கு வாங்க. ஓகே, தேங்க் யூ. ஐ அம் சுரேஷ். ஹாய். ஆ ரமேஷ், ஹலோ சார். குஜராத் சட்டை, ஸ்மால் சைஸ், நியூ பிராண்ட். இன்னும் ஓபனே பண்ணலனா பாத்துங்களேன். எனக்கு அதான்ப்பா வேணும். என்ன ரேட்? 2 லட்சம் நோ டாக்ஸ். எஸ். என்னப்பா இப்படி ரேட்ட ஏத்தி விடுறீங்களேப்பா? ஜெட் போற வேகத்தை வெச்சு தான் சார் இப்பலாம் ரேட். உங்க வயசுக்கு உங்க பாடிக்கு முன்னாடி 4 பேர் ஆடிட் போறோம். பட் நீங்க ஆடி கார்ல வர்றீங்களே. வை, அது பிக்கப் அப்படி. அதே மாதிரி தான் இதுவும். என்ஜாய். சட்டை எப்ப கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணுங்க. ரூம் நம்பரை சொல்லுங்க. சட்டையை அனுப்பி வைக்கிறோம். என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சட்டை பாக்கெட்ல பணத்தை வச்சு அனுப்புங்க. ஓகே, டன். தம்பி, நான் ரெடி. சட்டை ரெடியா? இது சட்டை இன்னும் வரலையா? இது வந்துட்டியா? ஒரு நிமிஷம் சார், இப்போ டோன் மைண்ட். ஷர்ட் லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணுது, போய் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? சரிப்பா சரிப்பா, இதோ போறேன். டூ லாக்ஸ். எஸ். ஓடாத ஆட்டோக்கு எதுக்கு ஆயில்? நமக்கு யூஸ் ஆகும். தம்பி, சட்டை எங்க கூட காணுமேப்பா? சாரி சார், அந்த சட்டைக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதான் லிஃப்ட்னு ரிசப்ஷன்ல போய் நிக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ரிசப்ஷன்ல போய் பிக்கப் பண்ணிக்க முடியுமா? என்னையா நீ வேற, என் நிலைமை தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. கட்டையில போற வயசுல சட்டையை தர்றேன். ஓகே ஓகே, எச்சா அவனே தான். சொல்லுங்க சார். தம்பி, சட்டையை இங்க கூட காணமேப்பா. அந்த ஷர்ட்ல ஏதாவது ஒரு சட்டையை போட்டு தொலையண்டா. ஹலோ. சாரி சார், அந்த ஷர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா, அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டாங்க சார். தப்படுத்துக்காதீங்க. என்னது முக்கியமான வேலையா? வெளில போயிட்டாங்களா? இதை விட என்னையா பெரிய முக்கியமான வேலை இருக்கு? யோ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உனக்கு முக்கியமான வேலை, ஆனா அந்த பிள்ளைக்கு இந்த வேலை தான் டெய்லி முக்கியமான வேலை. யோ, நான் வேற மாத்திரையை போட்டு தொலைச்சிட்டேனப்பா. என்னைய கேட்காம உன் யாரா மாத்திரை போட சொன்னது? சுரேஷ், இனி அந்த சட்டையில மாத்திரை போட முடியாது. சார், போட்டது போட்டீங்க, நோ ப்ராப்ளம். அப்படியே உங்க லெஃப்ட் சைடு மண்டையை திருப்பி பாருங்க. 40 வயசுல ஒரு அக்கா இருக்குது. செருப்பு பிஞ்சிரும். எங்களுக்கு தான் அது அக்கா, உனக்கு அது பக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அது நம்மால தான். வெறும் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். சட்டையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நைட்டியை கொடுத்தா என்னப்பாங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா? நான் சொல்ற கோட் வேட சொல்லு போதும். என்ன கோட் வேட? என் குதிரை குதிக்குதுன்னு சொல்லு. குதிச்சு குதிச்சு ஓடி வருவா. குதிரை குதிக்குதா? என்ஜாய். எக்ஸ்கியூஸ் மீ, குதிரை குதிக்குது. ஏண்டா போலீஸ்கார மண்ணா குதிரை குதிக்குதா? ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணையா. என்ன பாசே அள்ளி தரீங்க? தாராள பிரபுவா? இருக்கிறவன் ஆண்டவன் கிட்ட கேக்குறான், இல்லாதவன் மனுஷகிட்ட கேக்குறான். இப்படி கேக்குற நிலைமைக்கு வந்துட்டா யோசிக்காம கொடுத்துடணும். யோசிக்காம கொடுத்தா தர்மம், யோசிச்சு கொடுத்தா பிச்சை. தெரியாம கேட்டனே. அப்ளஸ் சூப்பர் ப்ரோ. ஹவ் மச் ப்ரோ? 250 பாஸ். தேங்க்ஸ். இந்த தத்துவம் எல்லாம் எங்க இருந்தா? பாண்டிச்சேர்ல தான் கொடுத்தனே இருக்கறேன்னு சொன்னான் சரி. வாங்க போலாம். வெரி நைஸ் சுரேஷ். ரமேஷ், பண கார்ல போயிச்சு சுரேஷ். ஷிட், சீட்ல தான் சுரேஷ். டேய் மகா பிரபு, ஹேய் ஸ்டாப் இட் மேன். கட்ட சிட் பண்ணடா. ஹேய் ஹலோ. என்ன மாமா, எனக்கு எதா தத்த சிக்கிச்சா? வந்தாலே இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பறந்தது
என்ன பிச்சைய போடுற? 10,000 பணத்தை எடு. 10,000? 10,000 தான். அவ்வளவு பணம் எல்லாம் என்கிட்ட இல்ல சார். சார் ப்ளீஸ் இதை வச்சுக்கோங்க. அப்ப பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போ. சார் வண்டி இல்லாம வீட்டுக்கு போனா அப்பா உள்ள விட மாட்டார் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அப்படியா? அப்ப நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் புக் பண்ணி தூங்கிட்டு காலையில வந்து காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போ. ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பணம் தானே வேணும். வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ எல்போர்ட். உனக்காக எல்லாம் என்னால இங்க வெயிட் பண்ண முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். நம்பர் கொடுத்துட்டு போ. ஏன்? அட்ரஸ் அனுப்பதான். மாட்டிக்கிச்சு. சொல்லு. 97412486 93. கரெக்ட் நம்பர் தானே? இந்த நம்ப முடியாது. ஒரு வீடியோ எடுத்துக்கறேன். ஆதாரம் எடுக்கறீங்களா? ஹலோ ஒரு நிமிஷம் வாங்க. ஏ ஒரு எவிடன்ஸ் செல்ஃபி எடுக்கலாம். ஆதாரம் வேணும்ல? வாங்க. பிரேமில இல்லைங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. உரசாதீங்க. ஓகே மைல். ஆமா பேர் என்ன? அஞ்சலி. அஞ்சலி பாப்பாவா? ஹலோ அண்ணா, நான் திவ்யா பேசுறேன். இன்னோட பேக் பம்பர் கரண்ட் விழுந்ததுனா சரி பண்ண எவ்வளவு ஆகும்? 1000 ரூபாமா. அதுவே புதுசா மாத்தணும்னா? 5000மா. சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா. பாத்தியாடி நல்லோட சீட் பண்ணிருக்கான். இடியட், அவனை சும்மா விடக்கூடாதுடி. இதுல என்ன வேற எல்போர்டும் திட்டணும். பேக் இருக்கா? இருக்கு. யாருக்கிட்ட? ஆமா வரையற வெட்டி பசங்க தொல்ல தாங்கல. ஹலோ ஆப்வியஸ்லி தேர் ஆர் வாட்ஸ் ராங் ஈஸி ஐ டோன்ட் நோ வை தலைவர் மெர்சல் லைட்டர்டி புடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஹலோ, என்ன அம்மாக்கா? ஒரு வாரமா? இப்ப பாரு என்ன மாதிரி கதை விடுவான். சாரிங்க ஃப்ரெண்டு, அர்ஜென்டான வேலைன்னு வண்டியை திருநெல்வேலி வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. அல்வா வாங்குவா? உனக்கு மல்லிப்பூ வாங்குறதுக்கு இவ்வளோ வேற. ஏங்க வண்டி அவங்களோடது, நீங்க எங்க அனாவசியம் தள்ளிடுறீங்க? ஏய் வண்டி நாளைக்கு வந்தாகணும். அந்த வண்டி யார் கொடுத்தது தெரியுமா? இளைய தளபதி விஜய். ஆஹா, டான்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்காக கொடுத்தது. வண்டி மட்டும் நாளைக்கு வரல. நடிக்கிறான்னு வண்டி எவனோ ஆட்டோ போட்டானே. சிவா, ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க சார். காலையில ஒரு நல்ல நியூஸை கேட்போம். பிரான்ச் மேனேஜர்ல இருந்து டிவிஷனல் மேனேஜரா ப்ரோமோட் ஆயிருக்கேன். சூப்பர் சார். மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. எப்போ சார் மும்பை? கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குப்பா ஆஃபீஸ்ல. இன்னும் 2 வாரம் ஆகும். மும்பைல இந்த மெயில் வந்துச்சு. ஆ வந்துச்சு சார். எனக்கு ஃபோன். ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆ வந்து நீங்க கேட்டீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். என்னோட பைக் தொலைச்சிட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? போய் சொல்லி சமாளிச்சிட்டேன்.
ஆனா அந்த பைக் கிஃப்ட்டா ஆக்டர் விஜய் கொடுத்ததான். பெட்ரோமாஸ் லைட் மாதிரி அந்த பைக்கே தான் வேணுங்கறா. இது உனக்கு தேவையா? அன்னிக்கே நீ ஜல்லுடும்போது உன் லவ் சொல்லிருந்தா இடிச்சதுக்கு இறக்கப்பட்டு லவ் ஆ சோக்கி ஆயிருக்கும். இப்ப அதுவும் போச்சா? நிறுத்து நிறுத்து, அவன் கார் இங்க நிக்குது பாரு. விழியில் விழிபோது இதய கதவென்று திறந்தது. ஐயோ, அவன் இங்க வரான். வந்து கேட்டா என்னன்னு சொல்லி சமாளிச்சு சரியா? என்ன கொழுப்பு இந்த குழந்தைக்கு? டிரைவர் சொன்ன ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்க இப்படி அனாவசியமா ஹல்பாய்ஸ்ல போயிட்டான். உங்க பைக்கால என்ன சொல்ல வர? கன்னியாகுமரிக்கும் காரைக்குடிங்க நடுல பெரிய ஆக்சிடென்ட்ங்க. அதுல என் ஃப்ரெண்டு அவனோட எந்த பாட்டு கிடைக்கல. தோ உங்க பைக்கோட ரெண்டு பாட்டு தான் கிடைச்சிச்சு. ஒரு ரூட்டே சரியில்லையே. திருநாள் வேலைக்கு போனவன் எதுக்கு காரைக்குடிக்கு போனான்? சொல்லுமா? ஏங்க, நானே அவனை இழந்த சோகத்துல இருக்கேன். அனாவசியம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி உனக்கு ஃப்ரெண்டே இல்லை. நல்லா விசாரிச்சிட்டோம். வண்டி வர வரைக்கும் நீ தான் எனக்கு டிரைவர். ஹலோ, என்ன ஓரம் மாறிட்ட? ஆமாம், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. கிளம்பு. இப்படிலாம் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் எல்லா ஆதாரமும் ஃபோன்லேயே வச்சிருக்கேன் பார். இது மட்டும் இல்லை, கம்ப்ளைண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்க இவளை ரேப் பண்ணிவிட்டு இவன்ட்டே தூக்கிட்டு போயிட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்லுவேன். ஹலோ, உங்களை ரேப் பண்ணிட்டு உங்களோட பைக்கை எடுத்துகிட்டு போனேன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்களுக்கும் ரசனெல்லாம் இருக்குது. ரொம்ப சூடாகாத, ஏசிக்கார தான் ஏறுகார். போ சரி சரி, ஃபீல் பண்ணாத வா. ஏய் ஆல்னி, ஏய் ஹோம்வொர்க் பண்ணாம தூங்கிட்டு இருக்க. நான் கிளம்புறேன், பாய். அதன் முதல்ல முடியப்படு நீ சொல்லிடு. ஏங்க, உங்களோட வண்டியை எவனா ஆட்டைய போட்டான். என்ன புது வண்டி வாங்கி தந்துட்டுமா? வண்டி தொலைஞ்சிருச்சா? அந்த வண்டி யார் கொடுத்தாங்கன்னு தெரியும்ல. வண்டியை தொலைச்சு சீன் போட்டுட்டு இருக்கியா? வண்டி கிடைக்கிற வரைக்கும் நீ தான் எங்களுக்கு டிரைவர். அக்கா, உங்க குழந்தைக்கு ரெண்டு புக் வாங்கிக்கலாம்ல. இடியட், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. செஞ்சிடாதீங்க பாவம், ஒருத்தன் பொழைச்சு போகட்டும். ஏய், இறங்கி போய் புக் வாங்க. போ. ஒரு புக்கு எவ்வளவு பாப்பா? எல்லா புக்கையும் கொண்டு வாங்க. பாய். ஏய், எதுக்கு அவ்வளவு புக்ஸ் வாங்குன? புக் தான் வாங்க சொன்னீங்க, எத்தனைன்னு சொல்ல. 1000 ரூபாய்க்கு இவ்வளவு தான் கிடைக்கும். ஓவர் கொழுப்படி தம்பிக்கு. நீங்க கூட்டிட்டு போற? ஹலோ, போவாங்க. காலி ட்ரிப் தான். ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அமைதியா வாங்கிங்க சரியா? இங்கே இருங்க. என்னடி பண்றவன்? ஆ, எல்லாம் போய் என்ன செய்வாங்க சார்? நம்ம பணத்துல நல்ல பேர் வாங்குற அப்படி வாங்க. குட்டீஸ், தோ இந்த அக்காக்கு பிறந்த நாள். எல்லாருக்கும் புக்கு கொடுக்க போறாங்க. விஷ் பண்ணிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தர வெயிட் பண்ணி வாங்கிங்க. நல்லா விட்டு போடுறோம்டி. ஓகேயா? கொடுங்க. ஏய் ஆதி, வாங்க.
ஏங்க, இந்த சின்ன பையன் ஏதோ சொன்னதாலையும் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததாலையும் என் மேலே தான் இம்ப்ரெஸ் ஆகி லவ்லாம் வந்துட போகுது. எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கு, கொடுத்து டக்குன்னு ஏறுங்க. அப்படியே வந்துட்டாலும் பாத்துங்க, வழிகிட்ட மாய குட்டிக்கிடுங்க. என்னால வர முடியாது, வண்டி கிடைக்கிற வரைக்கும் நீ தான். ஏங்க விடாம போன் அடிச்சிட்டு இருக்கீங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வர முடியாது. என்னது வர முடியாதா? ஏ ஆதரவா இருக்கலடி. இருக்குடி. ஆ கஸ்டமர் பிக்கப்பா போலீஸ் கஸ்டடியா, நீயே டிசைட் பண்ணிக்கோ. பை. ஓ குசுக்குல தாங்க முடியலையே. ரமேஷ், சுரேஷ், பாஸ் இங்க தான் இருக்கீங்களா? எங்க இருந்த அவனுக்கு என்ன? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அசால்ட்ட கார்ல படத்தை விட்டு போயிட்டீங்க. இங்கே இருங்க, படத்தை எடுத்துட்டு வரேன். ரமேஷ் யாருமே எங்கிருந்து வந்தான்? வெளியில இருந்து தான் வந்தான் சுரேஷ். இல்ல ரமேஷ், எனக்கு என்னமோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அக்கா மாதிரி இருக்கான். யார் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால்? ஆனா அவனை தெரியாத உன்கிட்ட கேட்டேன் பாரு. கரெக்ட் தான், கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துங்க. ப்ரோ ப்ளீஸ் பி சீட்டர். ஹலோ, இல்ல டேக் யூ சீட். சொன்னா கேளுங்க, உட்காருங்க. வேணாம் ப்ரோ, தண்ணி எடுத்தா மூணு உட்காருங்க. சொன்னா கேளுங்க, உட்காருங்க. தனியா தண்ணி வச்சீங்க தலைவலிக்கும், உட்காருங்க. பாஸ், உங்களை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க பாஸ். என்ன மறந்துட்டானா? நான் ஒரு அனாதை. அன்பிலீவபிள் தம்பி, இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லப்பா. சுரேஷ், அவன் பிளாஸ் பேக்கே பழசா இருக்குது, அதை விட உன் ரியாக்ஷன் கேவலமா இருக்கு. அண்ணா, நான் அனாதை. எனக்கு ஒரு அக்காவும் அக்கா பொண்ணும் இருக்காங்க. இவன் பிளாஸ் பேக் பழசா இருந்தாலும் கன்ஃபியூஷன் கொஞ்சம் புதுசா இருக்குது. கண்டினியூ. நான் வழக்கமாக சாப்பிட்ற மெஸ்ஸோட ஓனர் தான் அந்த அக்கா. அந்த அக்காவோட வயிற்றில் பாப்பா இருக்கும்போதே அவங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. ஷிட். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவளே வாழ்க்கைன்னு இருக்காங்க. ஆனால் என்னையும் அவங்க சொந்த தம்பியாக தான் பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்க, நான் ஆனாதையா? செம பிளாஸ் பார்க்குப்பா, கழுவி கழுவி காக்காய் குத்து. உங்களை பற்றி சொல்லுங்க. சேம் டு யூ பாஸ். என்ன ஒன்று, அக்கா தான் இல்லை. பாஸ் பாஸ் பாஸ், ஏன் பாஸ் டென்ஷன்ல சரக்கடிக்கிறீங்க? கருமான குடிகாரன் சோகத்துல இருக்கேன். யோ, உன் பிளாஸ் பேக் கேட்டு நாங்க தான் ஏன் சோகமா இருக்கணும்? மேல சொல்லு. ஒரு பொண்ணோட பைக் எடுத்து என் வீட்டுல பார்க் பண்ணி வச்சிருந்தேன். இந்த திருட்டு காப்பல தூக்கி போயிட்டான். பாஸ், திருடங்கள அப்படி தப்பா பேசாத. பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ. ஆமா, பாஸ் எதுக்கு இப்ப போனை கட் பண்றீங்க? அட போங்க பாஸ், ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிட்டு தவியாத வச்சுக்கிட்டு இருக்கேன். லவ் பண்றீங்களா? எஸ் ஒன் சைட். அப்ப அதனால தான் டார்ச்சர் பண்றாளா? ஓவரா டார்ச்சர் பண்றா. அப்ப அவ தான் உங்க லவர். அப்படியா? கண்ணில இருந்து தண்ணி வருதா? ரத்தமே வருது பாஸ். அப்ப அவ தான் உங்க வைஃப்? ஆஃப் கோர்ஸ். பாஸ் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட் இனிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம், போறோம், என்ஜாய் பண்றோம், கவலையை மறக்கிறோம். வெல்கம் வெல்கம், கம் ஆன் காய்ஸ். கார வச்சிருந்த சொப்பன சுந்தர் தானே உள்ள இருக்கா? அதே பீஸ் தான். தட்ஸ் குட். என்ஜாய். அஞ்சலி, ஏந்திரு அஞ்சலி, ஏந்திரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமடி, ஏஞ்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிடு. வரமா போ. ஆமாமா, விடிய விடிய இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இரு. ஹலோ, நான் தாங்க சிவா பேசுறேன். பேசு. பைக் கண்டுபிடிச்சிட்டேன். போயிருக்காரு. என்ன விஜய் போட்டோ எல்லாம் இருக்கு?
விஜய்க்கு ஊர் ஃபுல்லா ஃபேன்ஸ். அவங்க எல்லாரும் ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. அதெல்லாம் என் வண்டி ஆயிடுமா? அது என் வண்டியே கிடையாது. முதல்ல என் வண்டியை கண்டுபிடி. ஹலோ, இந்தா நெத்திடி வாங்கிடா. என்ன பாக்குற? பாக்கலாமா? பாக்கலாமா? வாங்க இருங்க பாஸ். நானும் ரமேஷும் ஜாலி அடிச்சுலான்னு இருக்கேன். வாங்க அக்யூஸ் இங்கே வந்து அடிப்பேன். போய் சொல்ல வந்து விளாடுவோம். என்ன பாஸ்? இந்த சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் தப்பான வண்டியை மடக்கிட்டேன். ஒரு டாக்டர் வண்டினா ப்ளஸ்னு சிவப்பு கலரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ஒரு வக்கீல் வண்டினா கருப்பு கலரில் டை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். போலீஸ்கார் வண்டினா என்ன பண்ணிருக்கணும்? என்னடா பண்ணிருக்கணும்? காக்கி கலரில் தொப்பிய ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கணும், இல்லை லத்தியவாவது தொங்க விட்டுருக்கணும். அதை விட்டுவிட்டு நடிகர் விஜய் படத்தை ஒட்டினீங்கன்னா நாங்கள் ரசிகர் மன்றம் நினைக்கிறதா இல்லை போலீஸ்கார் வண்டி நினைக்கிறதா? என்ன ரமேஷ் நான் சொல்கிறது? வாயை வச்சு சுமார் வண்டிங்களா சுரேஷ்? சும்மா இருந்தா அதுக்கு பேர் வாயில் ரமேஷ். உங்கள் வாயில் லட்டி விட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கெல்லாம் லத்தி பார்த்தாரா? உலக்கை வச்சு தான் இடிக்கணும். நம்மளை உரல்னு நினச்சிட்டார் போல. இருங்க வர்றேன். எங்கே உலக எடுக்க போறாரோ? விழியில் விழிமோது இதய கதவு என்று திறந்தது. இரவு பகலாக இதயம் திரையாடி பறந்தது. அப்பா எங்க உள்ள இருக்காருமா? சுரேஷ் கன்ஃபார்ம் கஞ்சா கேஸ்தான். அப்பா விளையாட்டுக்கு நான் தான் வண்டி எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவங்க என் ஃப்ரெண்ட் பா, விட்டுருங்க. அறிவில்ல உனக்கு படிச்ச பொண்ணு தானே நீ? பரதேசி பாளையோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கேன். சாரி. இவங்களோட உட்காந்ததுனால என்ன லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க? கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? சரிங்க. ஏதோ ஆதார் கார்டுல கையெழுத்து போற மாதிரி போட்டு போறான். மேல இடத்து பசங்க மேல கை வைக்கும் போது விசாரிச்சு வைக்கணும், புரியுதா? மேல இடம்னா எந்த இடம்? அது நாலாவது மாடியில கொடுத்தா இருக்கும். அதான் சொல்லிட்டு போற. போட சிவா. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சிவா. ஏதோ விளையாட்டு தரமா பண்ணிட்டோம். அப்பா வரைக்கும் எல்லாம் போகும்னு எனக்கு தெரியாது. இரு தலைகிட்ட போட்டு கொடுக்க. என்ன சார் வண்டி எடுத்ததுக்கு இப்படியா போட்டு அடிப்பீங்க? வண்டி எடுத்ததுக்குலாம் அடிக்கலமா. உங்க அப்பா கிட்ட அவனுக்கு என்ன சொன்னானுங்க தெரியுமா? என்ன சொன்னான்? இவன் டெய்லி அவளை பார்க்காம இருக்க மாட்டான். அவன் கர்மம் இவனை பார்க்காம இருக்க மாட்டான். இந்த கர்மத்தை நாங்க பார்த்துக்க வேண்டியது சார். கண்டா வேற செல்ஃபி எடுத்துக்கலாம் பாருங்க சார். ஆமா சார், ரெண்டு வருஷம் லவ் சார். லூஸ் அப்பந்தான் சார் எதிர்ப்பு. நீங்க தான் சார் இப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணும். இந்த பைங்கிலிய இன்னைக்கு பரவசப்படுத்த போற சார். மார்க்கெட்டுக்கே வராத புத்தம் புது ஆந்திரா மிளகா ஆசையா கடிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன். 6 மாசத்துக்கு உங்க நாக்கு வேற எதையுமே தேடா சார். காம சாந்தி பண்றவங்க சார். இதுல காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது. என்ன தனி ஒருவன் மாதிரி உட்காந்துருக்காரு. பொண்ணை கூட்டிட்டு வந்து பழைக்காம பொண்ணு போட்டோ வச்சு பழைக்கிறவங்க டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வட்டாங்கா? எஸ். சோதயம். ஏய் யூ கமிங். என்ன பாத்தீங்களா? எல்லாம் கலர் நோட். மாற்று பொருளாதாரம். ஒரே ஒரு மாற்றம், ஓவர் நைட்ல முன்னேற்றம். 1:10 10 லட்சம் கொடுத்தா 50 லட்சம், 20 லட்சம் கொடுத்தா 1 கோடி. நம்ம நாட்டில் அடிக்கிற இந்திய நோட்டுக்கும் வெளிநாட்டு மிஷின்ல அடிக்கிற ஏன் நோட்டுக்கும் மைக்ரோ மில்லி அளவு கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அதுல கையெழுத்து போட்டிருக்கார் அதை கூட கண்டுபிடிக்க முடியாது. அடிக்கிறது கள்ள நோட்டு, இதில் கரட புராண பிரசங்க வேற. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உள்ளேருந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு போங்க. மொட்டாங்கில் கூட வச்சுக்கோங்க, செலவு பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பிரச்சனை வந்துச்சுன்னா மொட்டாங்கில் மாட்டோம். ஐடியா அல்லது ட்ரை பண்ணலாமா? மேலே நல்ல நோட்டு வச்சுருந்தானா? ஏங்க அப்பா அதில் கவுண்டிங் பண்ணுறான்? 200 இருக்கு பக்கா. இல்லாட்ரா மண்டனி. கமான். என்ன சார் வேணும்? இதுல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டுவா ப்ரோ. எனக்கு அந்த உரிமை இல்லையா? உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. This is my concept பா. ப்ரோன்ற வார்த்தையவே அசிங்கப்படுத்திட்டான் ப்ரோ. டேய் ஆர்ஆர் சைடு சிலம ரெண்டு பரோட்டா இவனுக்கு சீக்கிரமா எடுத்து வந்து கொடுங்கடா. தம்பி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பல்ல எடுத்துட்டு வா.
தம்பி டிப்ஸ் நீயே எடுத்துக்காத, நாங்கள் கொடுப்போம். ஓகே சார். மாரியை பார்த்துருக்கேன், முத்து மாரியை பார்த்துருக்கேன், ஆனால் ஒரிஜினல் நோட்டை அச்சு அசராமல் அடித்த ஒரே நல்ல மாதிரி இந்த மொட்டை மாதிரி தான். செதுக்குன்னு சில மாதிரி நினைக்கிறான் பாரு. அடா காண்டா மாதிரி எங்களாம் நாங்கள் எனக்குதான் கலர் நோட் அடித்தோம், நீங்கள் மாற்றினது எல்லாமே நல்ல நோட் தான். யோ யோ மண்டா, நான் என் மைண்ட் வயசில் பேசிக்கிறேன். ஃபைவ் ஸ்டார் பிரதர்ஸ், சின்ன மோட்டோட வாங்க, பெரிய மோட்டோட போங்க. பூட்டா லாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ பூட்டாத லாட்டியை பார்க்க போகிறீங்க. கண்ணுங்களா, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் குடு, உட்டா கையிலே பிடிச்சிட்டு இருப்பேன். சொருகு யோ, நான் கொடுத்த மாதிரி கொடுத்து பிடிங்கண்ணா. நோட்டை மாத்துறதா உங்க வேலை, மாத்துறதுக்கு அப்புறம் அது எங்க வேலை? பாய்ஸ் ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம் சுரேஷ்? ரொம்ப சிம்பிள் ரமேஷ், ரோட்ல நாய் மாதிரி தெரிஞ்சா அவன் ஏழை, நாயோட தெரிஞ்சா அவன் பணக்காரன். அப்ப கூடிய சீக்கிரத்தை நம்ம நாயோட சுத்துவோம் கண்டிப்பா. ஏன்னா நமக்கு கிடைச்ச டீல படி நம்மள்ட்ட 5 லட்சம் இருக்கு, சிவாட்ட 5 லட்சம் கேட்போம். என்ன ரமேஷ், வந்தா 10 கொடுத்து 50 மாத்துவோம். 50% நமக்கு, 50% அவனுக்கு. குட் பிளான். அவன் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போட்டுமே. ஹீலிங்லாம் ஓகே, இதுக்கு இந்த டிரைவர் சிவா ஒத்து வரணுமே. இது கலை நோட்டு தான் தெரிஞ்சதுன்னா நீதி போதுன ட்ரைனிங் எடுப்பான் நமக்கு. அவனை எப்படி டீல் பண்ணுறது எனக்கு தெரியுறமே. அந்த நாய் தராசிங்க தான் கூல்ட்ரிங்ஸ் குடிச்சுமா, வாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஃபைனான்சியர் ஒருத்தட்ட உங்கள் பிரச்சனை எடுத்து சொன்னோம், மனுஷன் ஆடி போயிட்டாப்புல. இந்த காலத்தில் எப்படி ஒரு பிள்ளையான்னு பணம் கொடுக்குறடி, ஆனால் அதில் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்குது. என்ன பிரச்சனை பாஸ்? அது ஒன்றும் இல்லை பாஸ், அவங்ககிட்ட நான் ஒரு 10 லட்சம் கடை வாங்கிடுவோம். அந்த 10 லட்சம் திருப்பி கொடுத்துட்டா இமீடியட்டா 50 லட்சம் கொடுப்பான் பாஸ். ஆமாங்க பாஸ், எங்கள்கிட்ட 5 லட்சம் இருக்கு, நீங்க 5 லட்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், வர்ற 50 லட்சத்துல எங்களுக்கு 50%, உங்களுக்கு 50%. உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். உள்ள உசுறு முக்கியம் ரமேஷ், கண்டிப்பா பணத்தோட வரேன் பாஸ். அப்புறம் முக்கியம் அட்ரஸ் ப்ரூஃப், 2 போட்டோ. சரிங்க.